ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். புதிய தகவல், கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வுக்கான ரிசல்ட் தேர்வு முடிவு எல்லாமே வெளியிட்டாங்க. யாராவது செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கரெக்ட் செட் பண்ணிச்சுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்குண்டான ரிசல்ட். இப்போதைக்கு தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ரிலீஸ் பண்ணோடனே நம்ம சேனலில் புதிய தகவல் சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தென்காசியில் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தென்காசியோட டிஸ்ட்ரிக் அஃபீஷியல் வெப்சைட்டான தென்காசி .nic.in இந்த வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதிலேயே நியூ பேஜில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்குயர்மெண்ட் ரிசல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் 8 வட்டங்கள் காலியாக உள்ள 53 கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசாணை வந்து 574 வந்து 17/10/2020 தெரிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. தேர்வு செய்யப்பட்ட விவரங்கள் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியரால் தான் வெளியிடப்பட்டுள்ளது. தென்காசி பார்த்திங்க 8 வட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொதல் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். தென்காசி வருவாய் வட்டாட்சியர் அவர்களின் செயல்முறைகள் பிறப்பிப்பவர் பேர் பார்த்திங்கன்னா அவருடைய நேம் போட்டிருக்காங்க. பொருள் பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வு தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் 4 இதழில் தான் டேட் பார்த்துக்கோங்க. 11/11/2023 இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 4 இதழ் விளம்பர அறிவிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வரப்பெற்ற மனுக்கள் மற்றும் பட்டியல் அடிப்படையிலும் இனச்சுழற்சி மற்றும் இதர தகுதியின் அடிப்படையிலும் 9 கிராமங்களுக்கு கிராம உதவியாளர் பணி நியமனம் செய்து ஆணையிடுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்துருக்காங்க. ஜியோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டம் தென்காசி கோட்டம் தென்காசி வட்டத்தில் உள்ள 9 கிராமங்களுக்கு 4 இதழ் அறிவிப்பு மற்றும் தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வரப்பெற்ற பட்டியலில் கண்டுள்ளவர்களில் இனச்சுழற்சி மற்றும் கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் கீழ்கண்ட தகுதியான நபர்களை கிராம உதவியாளராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துடைய பேர், அதாவது இந்த தென்காசியில் இருக்க 9 கிராமத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இனச்சுழற்சி அடிப்படையில் அவங்களுடைய கம்யூனிட்டி போட்டு அவங்க நேம் போட்டு அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பேர். இவர்களது நியமனம் வந்து முற்றிலும் தற்காலிகமானது, அரசு விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித முன்னறிவுமின்றி பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு உரியது. அரசின் தேவைக்கேற்ப நியமனம் செய்யப்பட்ட நபர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார். பணி நியமனம் செய்யப்பட்ட நபர் அவரது பணிக்காரணத்தில், அதாவது பணிக்காலத்தில் வந்து பணி கிராமத்தில் தான் அவங்க தங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணி கிராமத்தில் உள்ள அரசு சொத்துக்கள், அரசு மரங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசு கட்டிடங்கள் ஆகியவைகளை பாதுகாப்புடன் சட்ட ஒழுங்கு நிலை தொற்றுநோய் பரவுதலை கண்காணித்து மேல்நிலை அலுவலர்களுக்கு அவ்வப்போது தெரிவிப்பது அவரது தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 சேலரி. அதாவது அந்த ஆண்டு சிறப்பு கால எல்லாமே வந்து 60 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது செம்பரவே முடிஞ்சதுக்கப்புறம் 60 வயசுங்கிறாங்க. ஆனால் இது பர்மனெண்ட் தான் இங்கே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ 60 வயசு வரைக்கும் இவங்க கண்டிப்பாக பணியில் இருப்பாங்க, இன்டெரக்டாக சொல்கிறாங்க அவ்வளோதான். இதெல்லாமே வந்து 1970 தமிழ்நாடு கிராம பணியாளர் வந்து விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார், அதாவது தனியார் இவ்வாணை பெற்றுக்கொண்ட பின் ஓராண்டு பணியினை, அதாவது தகுதி காலமாக முடித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்காசி வருவாய் வட்டாட்சியர் முன்பு ஆஜராகி பணி கிராமத்தில் பணியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இந்த PDFல கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் எதுவும் கிடையாது. உங்களுடைய நேம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா ரிசல்ட் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும், ரிலீஸ் பண்ணோடனையும் அப்டேட் கொடுக்குறோம். உங்கள் மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாவட்டத்துக்கு வந்தோடனே நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செலக்ட் எல்லாருமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.